வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். எங்கள் பதிவுகளை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அக்கௌண்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகளுடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், உயிர் பகுதி 5. இந்த கதையோட முன்னாடி பாகங்களை கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதில் கேட்கலாம் கதை. நான் ஆவிகளோடு பேசிய அனுபவம் விசித்திரமானது. எனது சொத்து விஷயம் என்னாகும்? எனக்கு ஆயுள் எவ்வளவு? என் பெண்களுக்கு மாப்பிள்ளையார்? என்று விடை தெரியாத கேள்விகளாகவே கேட்டேன். உன் சொத்து ஜெயமாகும், உனக்கு ஆயுள் 90. உன் பெண்களுக்கான மாப்பிள்ளையை நாங்களே பார்த்து அனுப்புவோம், கவலைப்படாதே என்று தெம்பாக பதில் வந்தது. நடக்க நடக்க இவை சத்தியமாகிவிடும், பரமேஸ்வரனின் டைரி குறிப்பிலிருந்து. திடீரென்று தோன்றிய அந்த நெஞ்சு வலி ஜானகியை அப்படியே மாதங்கி மேல் சரிக்கிறது. அம்மா! மாதங்கி அலற எல்லோரும் ஓடி வர ஸ்ரீதரன் குனிந்து குளித்தது போல ஜானகிக்கு வியர்த்திருப்பதை பார்த்து கச்சிதமாக யூகித்தான். ஐயோ, ஹார்ட் அட்டாக்! நட்டுமாமா, ரேவதி, லக்ஷ்மி, சீக்கிரம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும், ஒரு ஆட்டோ! சொல்லி முடிக்காமல் அவனே ஓடி ஆடி சட்டையை மாட்டிக்கொண்டு வீதியில் இறங்கினான். உள்ளே என்ன பேசின, ஹார்ட் அட்டாக் வர அளவு நான்சென்ஸ்! அப்பா திரும்ப வந்தார் என் மேல. அம்மா உணர்ச்சி வசப்பட்டு தன் மேல வர சொன்னா, அதனாலதான் இப்படி ஆயிடுது. அம்மா, அம்மா! ஏன் மாதங்கி இப்படி படிச்சு திமிற காட்டுற? இது நீ விளையாடுற விஷயமா? முதல்ல ஆவி பில்லி சூனியம் எல்லாம் போயின, இப்ப அப்பா வந்தார் பேசினாருங்கிற, உன்னால அம்மா போயிடுவா போல இருக்கேடி. நோ, என்ன நம்புங்கோ, நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறப்ப இது ஏன் குடும்பம்? மாதங்கி தொண்டைக்கிழிய கத்தினாள். வீடு உத்தரமே நடுங்கிற்று. உறவுக்காரர்கள் காற்று வராதபடி வளைத்து நின்றனர். என்ன சப்தம்? குடுகுடுப்பைக்காரன் சொன்னது சரியாயிடும் போல இருக்கே. நடுவில் ஒரு உதடு இங்கிதம் தெரியாமல் பேசி மிரட்டியது. மாதங்கிக்கு ஊசி ஏறியது. அழுகையோடு கோபம் சேர்ந்து வந்தது. சில நிமிடங்களில் வாசல் ஆட்டோ சப்தம், டப் டப் டப். ஜானகி குண்டுகட்டாக தூக்கிச் செல்லப்பட்டாள். ஆட்டோவில் லக்ஷ்மியும் ரேவதியும் ஏறிக்கொண்டு நடுவில் ஜானகியை அமர்த்தி மடியில் சரித்து தோலை விடுத்துக் கொண்டனர். ஸ்ரீதரன் முன்னால் டிரைவிங் சீட்டுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். மாதங்கிக்கு இடமில்லாது போனது. சுந்தரம் நரசிங்கமுக்கு போப்பா, கத்தினான் ஸ்ரீதரன். அழுதுபடியும் வெளிச்சம். கிணற்று திட்டு மேல் குருதகி பொம்மை. உள்ளே தரைவிரி கோலமாக மாதங்கி அமர்ந்தபடி இருந்தாள். முதல் முறையாக வாழ்க்கை என்பது வாழ்பவர் வசம் இல்லவே இல்லை எனும்படியாக ஒரு சிந்தனை. அம்மாவும் போயிட்டா என்ன ஆகும்? ஐயோ, நாதியற்று போவோமே. தனக்கு சரியா நடந்து கொள்ள தெரியலையோ? பேசாம சொத்து போய் தொலைறதுன்னு விட்டுடலாமா? விதவிதமான எண்ணங்கள். நடுவில் யாரோ பாயை பிராண்டுவது போல ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. வேறு நினைப்பில் மனது நிரம்பி இருந்ததால் கவனம் அதில் பதியவில்லை. மெல்ல சன்னமாக அது பதிய தொடங்கும் போது சுவரில் தொங்கும் அப்பா போட்டோ படம் மட்டும் மெலிதாக இடவலமாக ஆடிக்கொண்டிருந்தது. ஆச்சரியமாக இருந்தது. பெரிய ஃப்ரேம் போட்ட படம், பக்கத்து கேலண்டர் ஆடாத போது அது மட்டும் ஆடுறது ஆச்சரியத்தை தந்துச்சு. அப்பா பாத்தீங்களா, என்னென்னவோ நடக்கிறதுப்பா. நானா காரணம்? அம்மா கூப்பிட்டப்ப வந்திருக்கலாமே. ஹார்ட் அட்டாக்கா வரணும்? ஏன்பா வரல? புத்தி கேள்வி கேட்டு பினாத்தியது. படம் தொடர்ந்து ஆடிவிட்டு சாய்வாகவே புவியீர்ப்பு விசைக்கு முரணாக இடமாக போன நிலையில் அப்படியே நின்றும் போனது. அப்போது கச்சிதமாக எட்டு பார்த்தார் நட்டு என்கிற நடராஜன் மாமா. அவரும் அந்த அதிசயத்தை பார்த்தார். என்ன நினைத்தாரோ, துண்டால் குப்பென்று பூத்த வியர்வை துடைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். மாதங்கிக்கு புரிந்தது. அப்பா பேசணுமா? பேசணுங்கிறீங்களா? மனதில் கேள்வியோடு உடனே மண்டியிட்டாள். தலை குனிந்து நெற்றியை தரையில் பதித்தாள். உருகி அழ ஆரம்பித்தாள். அப்பா வாப்பா, வந்து வழிகாட்டு. அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. நீங்க அம்மா கிட்டையும் வாங்கோப்பா, அப்பதான் அம்மா நம்புவா, பலமும் வரும் அவளுக்கு. லக்ஷ்மி ரேவதி எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு தடவை வாங்கப்பா. வரக்கூடாதா? எனக்கு பதில சொல்லுங்கோ, இல்லைன்னா நான் பிரம்மைன்னு எடுத்துக்கும்படி ஆயிடும். வாங்கோ வாங்கோ வாங்கோப்பா, புத்திசாலித்தனமா நடந்துக்கோ என்றது ஒரு குரல். வெளியில் இருந்தும் ஒரு குரல் கேட்டது. புத்திசாலித்தனமா நடந்துக்க சொல்லுங்க சார், நட்டு மாமா குரல் போல் இருந்தது. உடம்பு தளர்ந்து ரத்தம் சீர்பட்டு அழுத்தம் குறைந்து எல்லாம் லேசாகி நிமிர்ந்து எழுந்து திரும்பிய போது எடிட்டர் ரங்கராஜன் நின்று கொண்டிருந்தார். வேகமாக வந்து சேர்ந்திருக்கிறார். விரைப்பாக அவரை பார்க்கிறாள் மாதங்கி. மாதங்கி, இது அவர். வா ரங்கராஜா, இது மாதங்கி. ஏ மாதங்கி, இவர் உன் எடிட்டர் பாஸ். இடையில புகுந்து எகிரினார் நட்டு மாமா. தெரியுண்டா? தெரியுண்டாவா? உன்னை பார்க்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கார். என்ன இது மரியாதை இல்லாம? மொதங்கி, வாட் ஹேப்பன்? வந்த செகண்ட்ல இருந்தே இப்படித்தான் இருக்கா சார். சுடுகாட்டு கோடுனா, அப்பா பேசினார்னா, என்ன மோசக்காரன்னா,
அவங்க அம்மாவை குழப்பி ஹார்ட் அட்டாக் வரும்படி பண்ணா. இப்ப வாடா போடாங்கிறா. நட்டு மாமா விலாவரியாக விளக்கம் தர ரங்கராஜன் நெற்றியில் வரிகள். மாதங்கி, என்னம்மா ரொம்ப டென்ஷன்ல இருக்கியோ? நைச்சியமாக பேச்செடுத்தார். அவளிடம் பதிலில்லை. வெறிப்பு, இமைக்க மாட்டாத வெறிப்பு. என்னம்மா, நீ சொல்லித்தானே நான் வந்திருக்கேன், ஏன் இப்படி நடந்துக்கிற, உடம்புக்கு என்ன? திடீர் என்று மாதங்கியிடம் சிரிப்பு, கலங்கடிக்கும் சிரிப்பு. மொத்த வீடே எட்டி பார்த்தது. ஐயோ மாதங்கி, மாதங்கியே என்ன இது? நட்டு மாமா கத்தவும் அவரை நெட்டு குத்தலாக ஒரு பார்வை. உதட்டில் இருந்து வேறுபட்ட குரலில், நான் மாதங்கி இல்ல, குரூதகி என்று அவள் சொன்ன போது நடராஜனுக்கு அமிலம் சப்பிய மாதிரி ஒரு அதிர்ச்சி. சினிமா டாக்டர் போலவே பேசினார் அந்த டாக்டர். நல்ல வேலை ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தாலும் உயிர் போயிருந்திருக்கும். இப்போதைக்கு இன்டென்சிவ் கேர்ல இவங்க கொஞ்ச நாள் இருக்கணும். நல்ல ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதிர்ச்சியான விஷயங்களை நினைச்சு கூட பார்க்க கூடாது. வார்டுக்கு வெளியே வந்து அப்பாடா என்று காற்றாட நின்றனர் மூவரும். அதில் லக்ஷ்மி ஸ்ரீதரை நெருங்கி, தேங்க்ஸ் ஸ்ரீ என்றால் வாஞ்சியாக. அப்படியே கொஞ்சம் விசும்பி அழவும் செய்தாள். என்ன லக்ஷ்மி, எதுக்கு தேங்க்ஸ்லாம், நான் என்ன அண்ணியனா? சொன்னபடி கடிகாரம் பார்த்தான். அதிகாலை மணி 5. இப்படியா இரவு உறக்கம் கழியும்? ஏய், 6 மணிக்கு அந்த கனியன் வீட்டுக்கு வந்துடுவான். ஐயோ, அவரோட அசைன்மெண்ட் முடிக்காம போயிட்டனே. என்ன அசைன்மெண்ட் லக்ஷ்மி கேட்கவும் அதை சொல்ல கூச்சமாக இருந்தது. எப்படி சொல்வது? அது அந்த 3 நாள் சமாச்சாரம் ஆயிற்றே. அது இட்ஸ் ஓகே, அங்க நான் பாத்துக்கிறேன், இங்க நீங்க பாத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாதங்கி வேற என்ன பண்ணிட்டு இருக்காளோ? அவன் பாய்ச்சல் எடுத்தான். போன வேகத்தில் திரும்பி வந்து, தைரியமா இருங்கோ, நான் பாத்துக்கிறேன், பணம் கையில இருக்குல்லையா என்று கேட்டான். அவன் கிளம்பி விட்டான். விடிந்தும் விடியாத காலை பொழுது. ஸ்ரீதரனும் கனியனும் சொல்லி வைத்த மாதிரி ஒன்றாகவே வீட்டுக்குள் காலெடுத்து வைத்தனர். வாசலில் ரங்கராஜன் வந்த கார். ஹாலில் குழப்பமும் கவலையுமாக அவர் நிலைக்கால் படியிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தாள் மாதங்கி. கனியன் வரமும் சாஷ்டாங்கமாக அவன் காலில் விழுந்தாள். ஸ்ரீதரனை ஆச்சரியம் பிடுங்கிற்று. குரு, அந்த சூன்யத்தை உள்ள இருந்து எடுத்துட்டேன், இதோ என்று ஒரு சான் உயர பொம்மை ஒன்றை காட்டினாள். என் குடும்பத்திற்கு சூன்யம் வைக்கப் போகிறார்கள் தெரிந்தவுடனேயே எனக்குள் சதா சர்வ காலமும் அதே சிந்தனைதான். அதை பற்றி தெரிந்து கொண்டு தற்காத்து கொள்ள விரும்பி கனியனை சந்தித்தேன். இவர் ஓர் அபூர்வமான மாந்திரிகர், MBBS படித்திருக்கிறார். அவர் சம்பாதிக்காமல் மாந்திரிகத்திற்கு வந்திருக்கிறார் என்றார். இது நிச்சய பிரமாதமான ஒரு விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் பேச பேச இந்த நபருக்கு பணம் மட்டுமே பிரதானம் என்பது தெரிந்துவிட்டது. இப்படிப்பட்டவர்கள் இந்த வித்தையை அழித்து கொன்றுவிடும் என்றார். என்னை கனியனிடம் அழைத்து சென்ற நண்பர் மகாதேவன் பிள்ளை. பரமேஸ்வரன் டைரி குறிப்பிலிருந்து. மாதங்கி தன்னை குரூதகி என்று சொல்லிக் கொண்டு எதிரில் நிற்பதில் ஏராள அதிர்ச்சி வைத்தியர் கனியனிடம். அப்படியே கிணற்றில் உள்ள அந்த சூன்ய பொம்மையை எடுத்து விட்டேன் என்று கூறுவதில் நம்ப முடியாத ஆச்சரியம். கனியனின் பார்வை அந்த பொம்மை மேல் சென்றது. கண்கள் இடுங்கின. தன்மை. பக்கமாக ஸ்ரீதரன் பேந்த பேந்த விழித்தான். என்னடா பாக்குற, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை என்று சடார் என்று மாதங்கி பாய்ந்து கனியனை நெருங்கி பிடித்தாள். கனியனுக்கு தூக்கி வாரி போட்டது. கனியனின் கைவசம் ஒரு மான் தோல் பை ஒன்று இருந்தது. அதில் என்னென்னவோ பொருட்கள். சரையல் என்று அதை பிடுங்கி பிடித்து எரிந்தவள் தூக்கி கொண்டு வாசலுக்கு ஓடினாள். ஏய் ஏய், அது அந்த பை, அவளை பிடிங்க பிடிங்க, கனியன் கத்தவும் ஸ்ரீதரன் பாய்ச்சல் எடுத்து பின்னால் ஓடினான். ஏ மாதங்கி, நில்லு நில்லு. வேட்டி காலை இடர கிரிக்கெட் மேட்சில் கைவிரல் விளிம்பில் கேட்சை தவறவிட்டு விழுபவனாட்டும் விழுந்தான். வீட்டின் மையம். எல்லோரும் உட்கார்ந்திருக்க கடும் கோபத்தில் கனியன், போச்சு எல்லாம் போச்சு என்று உதட்டில் புலம்பல். வைத்தியரே, எப்படி இப்படி ஆச்சு? நடுங்கும் குரலில் கேட்டார் நட்டு மாமா. தெரியல, அது தெரியணும்னா எனக்கு அந்த பை வேணும். அதுல இருக்க மைகள், காப்பு பொருட்கள், என்னோட மாந்திரிக தண்டம் எல்லாம் வேணும். எங்கே இந்த ஸ்ரீதரன்? அவர் கேட்ட நொடி முட்டியில் ரத்தம் ஒழுக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தான் ஸ்ரீதரன். ஏய், எங்க அந்த பையே? தொண்டை கிழிய கத்தினான் கனியன். அதை எடுத்துட்டு ஓடி போயிட்டா, எங்க போனானே தெரியல. பின்தொடர முடியல வைத்தியரே, கீழே விழுந்தத கால அடி. ஐயோ, இப்படி அவளை விட்டுட்டியே, எப்படியாவது அவளை பிடிங்க, இல்லைன்னா எல்லாமே கெட்டுடும். மாமா மிடறி விழுங்கி விட்டு தான் தேட வெளியே கிளம்பினார். ரங்கராஜன் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸ்ரீதரனுக்கு முதலுதவி செய்வதில் ஈடுபாடு காட்ட ஆரம்பித்தார். அப்படியே திரும்பி திரும்பி கனியனை பார்த்தபடி சொன்னார், மாதங்கிய குரூதகிங்கிறவங்க ஏவல் தேவதை தான் பிடிச்சிருக்கு. நான் இதெல்லாம் நம்பாதவன், ஆனா மாதங்கிய பார்த்தப்ப என்னால் நம்பாம இருக்க முடியல. பதிலுக்கு கனியனிடம் என்ன சொல்வதென்றே தெரியாத தடுமாற்றம். அந்த காலை பொழுதில் சேலத்து வீதிகள் பெண்களில் கோலம் போடப்பட்ட நிலையில் நீண்டு கிடந்தன.
கழுகு கூர்மையோடு நட்டு மாமா மாதங்கியை தேடிக்கொண்டிருந்தார். எங்க போயிட்டா இந்த பொண்ணு, இந்த வயசான காலத்துல இப்படி ஓட விடுறாளே. இவ மாதங்கியா இல்ல யமகாதகியா? புலம்பிக் கொண்டே போனவர் ஒரு இடத்தில் நான்கு பக்கமும் சந்துகள் பிரிந்ததை பார்த்தார். எதில் புகுந்து எந்த பக்கம் போனாலோ சுற்றும் முற்றும் பார்த்தவர் கண்ணெதிரே ஒருவன் எஸ்டிடி டெலிபோன் புத் கதவை அன்றைய போனிக்காக திறந்த வண்ணம் இருந்தான். அதை பார்த்தவருக்குள் புதிதாய் ஒரு எண்ணம் அதை நோக்கி நடந்தார். ஒரு கால் பண்ணிக்கிறேன்ப்பா என்றார். அடுத்த நொடி பட்டன்களை தட்டியவர் ஞாபகமாக கதவை சாத்தி கொண்டார். ரிசீவர் மறுமுறையில் சினுங்கி ஹலோ என்று ஒருவரை பேச வைத்தது. யாரு? வீர நரசிம்மனா? ஆமா அம்பி, நான் நட்டு பேசுறேன். என்னமாமா இப்படி காலம்புற? ஏதானும் முக்கிய விஷயமா? ஆமாப்பா, போட்ட திட்டம் எல்லாம் பழா போயிடும் போல இருக்கு. என்ன சொல்றேன், என்னத்த சொல்வேன். அந்த வைத்தியர் சூன்யம் எடுக்கிறேன்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சது சூன்யம் வைக்கிறதுங்கிறது மாதங்கிக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி மாமா? எப்படி எல்லாம் உன் தம்பி பரமேஸ்வரன் ஆவி பண்ண வேலை. காலங்காத்தால இப்படி குழப்பினா எப்படி? பரமேஸ்வரனோட ஆவி எங்க வந்ததுங்க? எங்க வந்ததா? அவ மேலேயே வந்து எழுதியே காட்டிடுத்து. அது மட்டுமல்ல, நான் இயற்கையா சாகல, என்னை கொன்னுட்டானு சொல்லிடுத்து. இன்னும் கேள், நட்டுவ நம்பாதேன்னு என்ன பத்தியும் கச்சிதமா சொல்லிடுத்து. நம்பவே முடியலையே. பக்கத்துல இருந்து பார்த்த ஐவிட்னஸ் நான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா? கடைசியில கனியன் வச்ச குரூதகியே அவ பிடிச்சிட்டா. குரூதகியா? அது யாரு? இது பாரு, இது டெலிபோனு. இதுல சுருக்கமா தான் சொல்ல முடியும். குரூதகிங்கிறது கனியனோட ஏவல் தேவதை. அது மாதங்கிய பிடிச்சிடுத்து. அது பிடிச்சதா இல்ல இவ அப்பன் துணையோட அவ அதை பிடிச்சாலாங்கிறது தெரியல. பிடிச்சதோட கனியனோட மாந்திரிக சரக்கு உள்ள அந்த மான் தோல் பையும் தூக்கிட்டு தெருவுல ஓடினவுதான். எங்க போனானே தெரியல. கனியன் இப்ப எங்க? ஆத்துல கரைய புறேன்னு கத்துண்டு கிடக்குறார். பை இல்லாம இந்த ஆளால தான் துரும்ப கூட கில்லி போட முடியாதே. பைதபை இன்னொரு விஷயம் என்ன, பரமேஸ்வரன் பொண்டாட்டிக்கு திடீர்னு சிவியர் ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டல் இருக்கா. நாம போட்ட திட்டம் பூரா இப்ப அவளுக்கும் தெரியும். அதான் தாங்காம ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. பொழைச்சு எழுந்தா அவளை பணிய வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஒரு மாதிரி பங்காளிகள் கொடுக்கறத வாங்கிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்திருந்தா. இப்ப எல்லாம் போச்சு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னத்த பண்றது? நீயே சொல்லு. உண்மை எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னீங்களே. தெரிஞ்சாலும் நம்பணுமே. நானும் விடாம நடிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு நரசிம்மா. பயப்படாதேல், கனின் என்ன சொல்றான்னு கேளும். அவரே மாதங்கி எங்க இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவார். வீர நரசிம்மன் மேற்கொண்டு பேசாமல் போனை மறுமுனையில் முடக்குவது நட்டு மாமா காது வரை கடூர சப்தமாக கேட்டு அடங்கியது. ரிசீவரை வைத்து விட்டு நிமிர்ந்த போது பூத்துக்கு உரியவன் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள். நட்டு மாமா தடுமாற்றத்துடன் ஒரு 10 ரூபாய் எடுத்து தந்துவிட்டு சில்லறைக்கு கூட நிற்காமல் விறுவிறுவென்று நடக்க ஆரம்பித்தார். பூத்திற்கு பின்னால் ஒரு ஆள் நுழையலாம் எனும்படியாய் துளியிடம். அதனுள் இருந்து அந்த மான் தோல் பையை மார்பு பக்கமாய் கட்டி அணைத்தபடி இப்பொழுது மாதங்கி வெளிப்பட தொடங்கி இருந்தாள். கனியனை பற்றி கேள்விப்பட்ட போது பிரமிப்பு அடங்கவில்லை எனக்கு. மெடிக்கல் காலேஜில் கோல்டு மெடலிஸ்டாக பாஸ் செய்த நபர் மண்டையோடு மாந்திரிகம் என்று தெரிந்தால் யாருக்குத்தான் பிரமிப்பும் ஆச்சரியமும் தோன்றாது? சந்திப்பில் கனியன் அதை நிரூபித்தார். தனியே ஒரு அறைக்குள் என்னை உட்கார வைத்து ஒரு தாளை கொடுத்து எழுதச் சொன்னார். ரகசியமாகத்தான். அப்படி கேமரா கண்களோ துவாரமோ எதுவும் இல்லை. நான் வெளியே வந்து எழுதியதை காட்டிய போது அவரும் தான் எழுதியதை காட்டினார். நான் என்ன எழுதியிருந்தேனோ அதுவே அவரிடம் இருந்தது. அரண்டு போனேன். அந்த மாதிரி நிறைய வித்தை எனக்கு தெரியும். ஆனால் அதற்கான உபகரணங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்று மான் தோல் பையை காட்டினார். பரமேஸ்வரனின் டைரி குறிப்பிலிருந்து. இமைக்காத அந்த விழிகள் நடந்தபடி இருக்கும் நட்டு மாமாவை பார்ப்பதை எஸ்டிடி பூத் ஆசாமியும் கவனிக்கிறான். யார் இந்த பெண்? இப்படி கூட பார்க்க முடியுமா? பிசாசு மாதிரி அவனுக்குள் கேள்விகள். அவளது கையில் உள்ள மான் தோல் பை அவனை மேலும் ஆச்சரியப்படுத்தது. மேடம் அழைத்தான். திரும்பினாள். ஐயோ பார்வையாது, ஜுவாலை பறந்தது. அந்த அவர் சற்று தயக்கத்தோடு இழுத்தான். அவனுக்கு என்ன? இல்ல, அவன் தேடி வந்த பொண்ணு நீங்க தானான்னு தெரிஞ்சு என்ன பண்ண போற? இல்ல, அந்த ஆள் பேசுனதை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல, உங்களை பார்த்தா வித்தியாசமா இருக்கு. கையில பை கூட வித்தியாசமா? இது சாதாரண பை இல்ல, மந்திர பை, அவள் ஒரு மாதிரியாக சொன்னாள். அவள் கண்ணில் மிரட்சி ஊடுருவியது. விருட்டென்று பூத்தில் நுழைந்தாள். அவன் யாருக்கு போன் பண்ணான்னு தெரியுமா? திரும்பியபடி கேட்டாள். தெரியுமே, ரசீதுல நம்பர் டைப் ஆகி இருக்கும். அந்த ஆள் ரசீதை வாங்கிக்கல. அவன் ரசீதை கிழித்து தந்தான். அதில் எண்கள். மாதங்கியின் கைகள் அதை பார்த்து போனில் தட்டின. மறுமுனையில் வீர நரசிம்மன் அகப்பட்டான். எஸ் வீர நரசிம்மன் ஸ்பீக்கிங். நான் குரூதகி பேசுறேன்.
குருதகி? ஆமா, கணியரோட பவித்ர தேவதை. வாட் யூ மீன்? யார் நீ? என்ன உளர்ற? உளர்ல வீர நரசிம்மா, நான் குருதகி தான் பேசுறேன். சாதாரண குருதகி இல்ல, பல ஜென்மம் பார்த்த ஒரு துராத்மானா. அதர்மன வேதத்துல பிரேதாட்சரம்னு ஒரு அபிப்பியாசம் இருக்கு, அத ஜபிக்கிறவங்களுக்கு வசப்படுற ஒரு தேவதனா. கனியன் என்ன வசப்படுத்தி வச்சிருந்தான், என்ன கொண்டே பரமேஸ்வரன் குடும்பத்தை கட்டி போட்டு சூனியம் வைக்க பார்த்தான். அந்த சமயத்துல அதிசயமா என் வசப்பட்டவதான் மாதங்கி. நான் இப்ப அவ உடம்புல இருக்கேன், அவ குரலாத்தான் உன்கிட்டயும் பேசுறேன். என்ன ரொம்பதான் ஆட்டி வச்சிட்டான் அந்த கனியன். அவனுக்கு ஊக்கம் நீயும் உன் உடன் பிறப்புகளும். உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். எனக்கான இந்த விடுதலையும் நானே விட்டுட தயாரா இல்ல. டொக், தொலைபேசியை முடக்கி விட்டு திரும்பினால். எஸ்டிடி பூத் ஆசாமி வாசல் கூட்டும் வரை சிவப்பாகத்தான் இருந்தான். இப்போது வெளிரலாக மாதங்கி அவன் எதிரில் மான்தோல் பையை திறந்தாள். உள்ளே ஒரு முதுகு எலும்பு துண்டு இருந்தது. எடுத்து அவன் எதிரில் டேபிள் மேல் வைத்தாள். இது கணியனுக்கு முன் என்னை வச்சிருந்தவனோட முதுகெலும்பு, சொல்லிவிட்டு சிரித்தாள். ஐயோ, அவன் வயிற்றில் அமில பிரவேசம். அடுத்ததாக ஒன்று எடுத்தாள், கண்களோடு கூடிய தலைச்சன் குழந்தையின் மண்டையோடு. அவனுக்கு மயக்கமே வர பார்த்தது. ஏராள வியர்வைக்குள் மூழ்கலானான். அவள் சிரித்தாள். பின் அனைத்தையும் எடுத்து பைக்குள் போட்டுக்கொண்டால் கிளம்பினாள். வீட்டுக்கு நுழைந்த நட்டு மாமாமை சொந்தங்கள் ஒரு மாதிரி பார்த்தார்கள். ஸ்ரீதரன் பெரிய கட்டோடு நிமிர்ந்தான். போயிட்டார். போயிட்டாரா? ஆமா, மாதங்கியை நான் தேடி பிடிச்சுக்கிறேன். நான் சும்மா போங்கோன்னு மெட்ராஸ்ல இருந்து வந்த அந்த எடிட்டரோட கிளம்பி போயிட்டார். எடிட்டர் எதுக்கு அவர் கூட? எங்கிட்ட கேட்டா ரெண்டு பேரும் ஒன்னா கூடி ஏதேதோ பேசினாங்க. அப்புறம் பார்த்தா கார்ல சரண் கிளம்பிட்டார். ஸ்ரீதரன் பேசும்போதே எரிச்சல் குரூரிட்டது. நட்டு மாமா போய் ஒரு ஓரமாக துண்டை உதறியபடி உட்கார்ந்தார். சரி, எப்படி இருக்கா ஜானகி? இருக்கா, மயிரழல பொழச்சா, இன்னும் ஆபத்து நீங்கள. ஸ்ரீதரன் பதிலளிக்கும் போதே நடுவில் கூப்பிட்டது தொலைபேசி. நட்டு மாமாவை போய் எடுத்தார். ஸ்ரீதரனால் காலை அசைக்க கூட முடியவில்லை. மிஸ்ஸஸ் பரமேஸ்வரன் இருக்காங்களா? என்ன விஷயம்? யார் நீங்க? நான் வக்கீல் பேசுறேன். நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் ஆகலாம். நாளைக்கா? ஆமா, 99.9% நமக்கு தான் சாதகமா இருக்கும் நம்புறேன். அப்படியா? நீங்க யாரு? நான் ஜானகியோட உறவுக்காரன், அதாவது பரமேஸ்வரனுக்கு மாமாவாகணும். மிஸ்ஸஸ் ஜானகி இல்ல, மாதங்கிய கூப்பிடுங்க. அவங்க யாரும் இல்ல, ஜானகிக்கு ஹார்ட் அட்டாக். மை குட்னஸ், எப்போ? நேத்து ராத்திரி. அப்ப அவங்களால நாளை கோர்ட்டுக்கு வர முடியாதா? நிச்சயமா முடியாது. ஐசி, ஏன் அவங்க வர்றதுக்கும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? டெஃபினட்டா. இது என்ன கேள்வி? ஃபைனல் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு, அதுல அவங்க சம்மதங்கள் ரொம்ப முக்கியம். சிக்குன்னு சொல்லி வாய்தா கீதா, இந்த சிக்கு எதிரிக்கு தான் சாதகமா இருக்கும். ஆமா, மாதங்கி இல்ல இல்ல, அவளுக்கு என்ன, அவளை பேய் பிடிச்சிருக்கு. மை குட்னஸ், ஹார்ட் அட்டாக் பெயின் என்னென்னமோ சொல்றீங்களே, நான் நேர்ல வரேன். வக்கீல் மறுமுனையில் முடித்து கொண்டார். நட்டு மாமா திரும்பினார். வக்கீலா? கச்சிதமாக கேட்டான் ஸ்ரீதரன். அவர் தலை அசைந்தது. சேர்ந்து ஆடியது கிராப்போடு கூடிய முடிச்சிடப்பட்ட சிண்டு. வீரநரசிம்மனுக்கு தகவல் தர விரும்பும் துடிப்போடு நட்டு மாமா பரபரப்பாக வெளியேற ஆரம்பித்தார். வாசல் பக்கம் மறை ஒன்றை தாண்டும் போது பளிச்சென்று கண்ணில் ஒரு பிம்பம். பிரம்பு நாற்காலியில் பரமேஸ்வரனே அமர்ந்திருக்க மாறி. முன் போய்விட்ட கால்களை பின்னுக்கு இழுத்து நடந்து வந்து அறை உள்ளே நாற்காலியை பார்த்தார். காலியாக இப்போது தென்பட்டது. ப்ரூச், ஜன்னல் வழியாக வெற்றிலை குதப்பல் தரை மேல் சிதறியது. யாரது இப்படி துப்புவது? உள்ளே நன்றாக எட்டி பார்த்தபோது ஒருவரும் இல்லை. திரும்பவும் ப்ரூச் சப்தம், பரமேஸ்வரன் துப்புவது போலவே. ஐயோ, யாரது? நடுங்கி போனது மனது. கெந்தியபடி நடந்து வந்து கேட்டான் ஸ்ரீதரன். எங்கேயோ போகணும் நிலை போகல. போகணும் 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 தான். ஸ்ரீதரா, இங்க பாரு, வெத்தலக்காவி வெத்தலக்காவி. என்னமாமா அதுக்கு? பரமேஸ்வரன் வந்து துப்புன மாதிரி ஒரு பிரம்மா தான் கத்திட்டேன். போச்சு, உங்களையும் பிடிச்சிடுத்தா மாதங்கியோட வியாதி. அவர் பதிலேதும் பேசாமல் அவனை மிரள மிரள பார்த்தார். நடுவில் சூட்கேஸும் கையுமாக வந்திருந்த சொந்தங்கள் வாசலுக்கு வந்தார்கள். நாங்க கிளம்புறோம். ஏன், காரியம் எல்லாம் நிறைய இருக்கச்சே? இருக்கலாம், ஆனா இங்க இருக்க நெருடலா இருக்கு. சூனியம் அது இதுனா எப்ப விடியும்னு உட்காந்துருக்கோம். 10ஆம் நாள் வந்துடுறோம். சொல்லிண்டு போகப்படாதுன்னு வா, போகும்போது ஜானகியை பார்த்துக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே கிளம்பினார்கள். ஸ்ரீதரன் உயிரிருந்தும் செத்து போனான். பெரிய வீட்டில் தனியாக மாட்டிக்கொண்டது போல உணர்ந்து நட்டு மாமாவை பார்க்க அவரும் மெல்ல கூட்டத்தோடு சேர்ந்து காலை வைத்தார். அப்புறம் போகலாம் மாமா, உள்ள வாங்க. யாரும் இல்லாம இங்க இருக்க எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் தான். அவர் சொல்லும் போதே அறையின் மூங்கில் நாற்காலி சுண்டலி கத்தலோடு ஆடும் சப்தம். இன்னும் யார் இருக்கா உள்ள? யாரும் இல்லையே. சொன்னபடியே எட்டி பார்த்து விட்டு
மாமா என்றான் தொண்டை கிழியும் அளவு. தொடரும்.